கூனி கருவாடு கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். ஆமாம், கூனி கருவாடு, அது கூட முருங்கை கீரை போட்டு பொரியல் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் மாமியார் இன்னைக்கு. இதில் என்னென்ன மிக்சிங் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத எல்லாம் சொல்கிறேன், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுதேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? முருங்கை கீரை நான் உரிய வச்சுருக்கு. பாக்கெட் ஒரு பாக்கெட் வந்து 50 ரூபா. ஆமாம், அதில் பாதி தட்டியிருக்காங்க. இப்போ நல்லா அலசிக்கோங்க. சரியா? ஒரு 2 டேபிள்ஸ் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. கூனி கருவாடு எங்கள் ஏரியாவில் எந்த கலருன்னு தெரியாது, பார்த்துக்கிறேன் உங்களுக்கு தெரியுங்களா? எங்களுக்கு திருநெல்வேலி கூனி கருவாடு. வேறு பேர் எதுவும் உண்டா? அடி மரங்கனிக்கு தெரியாது தெரியல உங்களுக்கு, வீட்டு தோட்டத்தில் உள்ளதுதான். அதை கொஞ்சம் அலசி எடுத்துக்கோங்க. மசாலா என்னென்ன சேர்த்துருக்காங்க, என்னென்ன என்னெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துருக்காங்க அதை பற்றி சொல்லுவாங்க. காஞ்ச மிளகு, காஞ்ச மிளகு, சீரகம், வெள்ளக்கூடு போட்டு முருங்கைக்கீரை பொரியல் கட்டல அரைச்சி வச்சிருக்கணும். இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ வந்து சட்டையை காய வச்சு. இது என்னது? இது இது ரசம். ஓ, இது ரசத்துக்கு வச்சிருக்காங்க. அது ரசம். சட்டி காய்ச்சிட்டு முருங்கைக்கீரையோ பூரிப்பொடியும் விரகி ஒரு பொருள் வசக்கிட்டு மசாலா போட்டு மூடி வைக்கிறோம். கழுவி வச்ச கூனி கருவாடும் முருங்கைக்கீரையும் உள்ள போட்டாச்சு. எண்ணெய் எதுவுமே ஊத்தல. எண்ணெய் வெறும் இறக்கும், வசக்கி கிண்டி இறக்கும் போது ஒரு சுட்டி எண்ணெய் விட்டு கிண்டியா, அதை நல்லா போட்டு கிண்டிக்கோங்க. நல்லா வசஞ்சிடும், வெக்கையிலே அவிஞ்சிடும். நல்லா வசிக்காங்க உங்களுக்கு கீரை வசிக்கணும் நமக்கு தெரியல, அதை பார்த்து நல்லபடி நல்லா வசிக்காங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்காங்க, பொடி போட்டு நல்லா வசக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மூடிக்கிட்டாங்க. இது வெளியே ஆவி புறமாவே இருக்குது, கொஞ்சம் நல்லா மூட்ட மாதிரி ஆவியே புறமா இருந்தால் அது நல்லாதான் இருக்கும். ஒரு தட்டு கூட எடுத்து வச்சு முடிச்சுக்கலாம். சரியா? கொஞ்சம் கிண்டி விட்டு ரெண்டு மிக்ஸ் பண்ணி முடிச்சுருங்க. அடுத்தது மசாலா எல்லாம் சேர்த்து கிண்டி எடுக்கணும். ஆமாம், ரெண்டு கிண்டி வச்சு கொஞ்சம் நல்லா வெந்துட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்காங்க, கொஞ்சம் கிண்டிக்காங்க. மசாலா போட்டு கிண்டி வெள்ளப்பூடி வெண்ணெய் போட்டுக்காங்க, நல்லாதான் இருக்கும். இதெல்லாம் போட்டு மிக்ஸில் போட்டு ரொம்ப மைய அரைக்காதீங்க, அப்படி இந்த குறுகுறுன்னு இருக்கும்ல அவியலுக்குலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நாளைக்கு தோட்டமே பொரியல் கிடைக்கும். ஆமாம், அதை கிண்டி எடுத்துக்கோங்க. கிட்டவே பைய ஒரு ஜூஸ் பாட்டில் தூக்கிட்டு நிற்கான் ஜூஸ் குடிக்கிறதுக்கு. இவன் தான் எப்போது பழசா புதுசாக இருந்தது. அது நானே அனுப்பிச்சு வந்தது. என்ன பாத்துக்காங்க, கூனி கருவாடு முருங்கைக்கீரை, கூனி பொடி முருங்கைக்கீரை, ரசம் ரெடியா இருக்கு. சாப்பாடு ரெடி. குடி. இப்போ இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
இந்த குனிப்பொடி, முருங்கைக்கீரை பொரியல் டேஸ்ட் எடுத்து சொன்னே டேஸ்ட் பாருங்க. குனிப்பொடி எப்படி இருக்குன்ட்டு, உப்பு கண்மா, உரப்பு கண்மா, மசாலா மிக்சிங் எப்படி இருக்கு, கரெக்டாக இருக்கா? இதெல்லாம் இந்த குனிப்பொடி கருவாடும் முருங்கைக்கீரை அப்புறம் மசாலா மிக்சிங் உலந்தான். கருவாடு கருவாடு மீன் கூட வந்து கீரை மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ பண்ணியிருக்காங்க. நான் பார்த்தேன், சாப்பாடு பார்த்தேன், செமையாக இருக்கு, அடிப்படி டேஸ்ட். ஏதோ நாங்கள் பண்ணது கண்டிச்சு விடல, உண்மையிலே தெரிஞ்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டு, அடிப்படியாக இருக்கு. ஓகே சரி, இந்த சாப்பாடு வச்சாச்சு, தேக்கையலை பெரிய மனுஷன். இல்ல எப்படி இருக்கு சாப்பாடு? சாப்பிடவே இல்லையோ? சாப்பிடு சாப்பிடு. இது மாப்பிளச்சம்பா கஞ்சி. இந்த சாப்பாடு எப்படி சொல்லுங்க. முருங்கைக்கீரை, கருப்பு கூனி பொடி, அதாவது மீன் முருங்கைக்கீரை கருப்பு கூனி பொடி, அருமையா இருக்கு. சோறு ரசம், தேக்கு இலையில வச்சு சாப்பிடுதோம். எப்படி? ஆமாம். இதை விட என்ன வேணும்? கிராமத்து சைடில் இருந்தால் இதெல்லாம் சாப்பிட முடியும். நம்ம வெளியே போனோன்னா இதெல்லாம் எப்படி பார்க்குது? இப்படி தான் வீடியோலாம் பார்க்கணும். வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.